ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை பண்ணணும்னு நம்ம மனசில் நினச்சிருப்போம், ஆனால் நம்ம கரெக்டாக அதை பண்ணி முடிக்க முடியாமல் தவறியிருப்போம். அது மாதிரி அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு வந்து நமக்கு தேவைப்படுது. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா எந்த நேரத்தில் எதை பண்ணுங்கிறதுக்கு நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அவசியமாக நமக்கு தேவை. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, நான் 9:30 படிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். 9:30 ஆனோடனே என்ன பண்ணுவோம், இல்லை இல்லை கரெக்டாக நான் 10 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவேன், அது வரைக்கும் வந்து நான் ஜாலியாக இருந்துட்டு 10 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போட்டே போவோம். நம்மளை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத காரணத்தினால தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி எப்படி மாஸ்டர் பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிலீவ் அண்ட் அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல வந்து பீட்டர் கிரேஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட பத்தி ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு தெளிவா எழுதியிருக்காங்க. ஹை பொசிஷன்ல வந்து அமெரிக்கால ஒரு பதவியில இருந்தவர் தான் பீட்டர் கிரேஸ்ங்கிறவர். அவருக்கு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 70. அவர் அது மட்டும் இல்லாம சைட்ல வந்து பல பிசினஸே ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹோட்டல்ஸ் வச்சிருக்காரு, பல சில்லறை வியாபாரம், இந்த மாதிரி நிறைய பிசினஸ் வந்து அவர் ரன் பண்றாரு. அவர் லைஃப்ல வந்து இந்த பதவியையும் வகிச்சுக்கிட்டு பிளஸ் இந்த பிசினஸையும் பாத்துக்கிறது வந்து எப்படி அவர் மேனேஜ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பல பேர் போய் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க, பல இன்டர்வியூஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அது எல்லாத்துலயும் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் கடைபிடிக்கிற நேர கட்டுப்பாடும் சுய கட்டுப்பாடும் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சுய கட்டுப்பாடுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என் டைமை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணுவேன், இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஆடம்பரமா செலவு பண்றது அது எல்லாத்துக்கும் நான் என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்பனா வந்து அவரோட செல்ஃப் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவரோட செல்ஃப் கண்ட்ரோல் அவ்வளவு தூரம் இருந்ததுனாலதான் அவரை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, டியூக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில ஒரு 1000 குழந்தைங்களை எடுத்து 30 வருஷம் அவங்களை ட்ராக் பண்ணி பார்த்துருக்காங்க. 30 வருஷம் அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேறாங்க அப்படின்னு. அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருக்க குழந்தைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசதியா இருக்கவங்க கொஞ்சம் பேர், அப்புறம் வந்து வசதி இல்லாம இருக்கவங்க, நல்லா படிச்சவங்க, பாமர மக்கள், இது மாதிரி பல கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்களை மானிட்டர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னது அப்படின்னா, இதுல எந்த குழந்தைங்களாம் வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, பணம் யார் வச்சிருக்காங்களோ அந்த குழந்தைங்களை விட செல்ஃப் கண்ட்ரோல் எந்தெந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமா இருந்துச்சோ அந்த குழந்தைங்க லைஃப்ல வந்து சக்சஸ் வந்து அதிகமா ரீச் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்க கூட ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். உங்க கூட நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நின்றுக்கிட்டு நீங்க பண்ற ஒரு ஒரு தப்புக்கும் நீங்க உங்களே தண்டிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படி ஒர்க் ஆகாது. எப்படி நம்ம எளிமையா மாத்தி நமக்கு ஏத்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, மனுஷன் வந்து பயாலஜிக்கலாவே அவன் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள ஒரு மனுஷன் கிடையாது. எல்லாருமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், ஈஸியா வந்து மற்ற விஷயங்கள், நமக்கு எது உடனடியா சந்தோஷம் கொடுக்குதோ அந்த விஷயத்த அதிகமா பண்ணுவோமே தவிர, ஃபியூச்சர்ல சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம இப்ப தள்ளி போட்டுருவோம். அதான் மனித இயல்பு. ஸோ இப்ப வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை வளர்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட்டை கரெக்டா செட் பண்ணணும். நம்மளுக்கு நம்ம சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் வந்து நமக்கு எந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் இல்லை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ரூம் ஒரு ரூமை செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரூம்குள்ளே டிவியோ இல்லை மொபைல் ஃபோனோ இல்லை மற்ற உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களோ இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால் ஃபுல் ஃபோக்கஸோட படிக்க முடியும். இல்லை நான் டிவியெல்லாம் இருக்கும், இருந்தாலும் நான் அந்த ரூமில் படிப்பேன் அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம மனுஷ ஜீன் வந்து அப்படி ஒர்க் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து சந்தோஷத்தை தான் தேடி போகும். ஸோ அதனால நம்ம இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னும் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு டயட் பிளான் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, நான் டயட்டில் இருக்கேன்னு ஒரு டயட்டில் இருக்க ஸ்டார்ட் பண்ண 2வது நாளே உங்கள் மேனேஜரோட வீட்டிலேருந்து ஒரு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த பர்த்டே பார்ட்டியில் சாக்லேட் கேக் கட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அதை சாப்பிட்டா உங்கள் கோலுக்கும் அதுக்கும் கோஆப்ரேட் பண்ணி வராமல் போயிடும். உங்க கோல் வந்து டயட்ல இருக்குது, நீங்க அங்க போனா சாக்லேட் கேக்கு சாப்பிடணும். அப்ப நீங்க எப்படி உங்க செல்ஃப் கண்ட்ரோலை மேனேஜ் பண்ணுவீங்க? அது மாதிரி சிச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்றது மூலமா நம்ம அதை மேனேஜ் பண்ண கத்துக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.